நான் சொருகிறதுக்கு கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ கூடையோட உள்பக்கம் திருப்பிக்கலாம். கூடையோட உள்பக்கம் திருப்பியாச்சு. இப்போ நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் வந்து இந்த பிளாக் கலர் நாட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பிளாக் கலர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஒரு நாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு ஒயர் வரும். லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு ரெண்டு ஒயர் இருக்கும். இப்போ இந்த சைடில் இருக்க ஒயரை அப்படியே நம்ம இந்த சைடு இப்படி கிராஸாக இந்த பக்கம் பார்த்த மாதிரி சுருக்கிட்டே வரணும். இந்த சைடில் இருக்க ஒயரை இப்படி ஆப்போசிட் சைடில் இப்படி சுருக்கிட்டே வரணும். இப்போ நம்ம இந்த நாட்டோட ஒயரை சொருகிறோம்ல, இந்த நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டிலேருந்து, இப்போ நம்ம எந்த நாட்டு சொருகிறோமோ அந்த நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டிலேருந்து அப்படியே இப்படி சுருக்கிட்டே போக வேண்டியதுதான். இதே மாதிரி இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டாக அப்படியே சுருக்கிட்டே போக வேண்டியதுதான். நான் இந்த ஒயர் ஃபுல்லாகவே சுருக்கிடுவேன். நான் ஒயர் அதையும் கட் பண்ண மாட்டேன். அப்போ தான் கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இருக்கிற ஒயரை ஃபுல்லாத்தையுமே சுருக்கிடுவேன். இதே மாதிரி அப்படியே லைனாக இப்படி சுருக்கிட்டே போக வேண்டியதான். இப்போது இந்த சைடு இருக்க ஒயரை அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு இந்த ரெண்டாவது நாட்டுக்குள்ளே, லெஃப்ட் சைடில் இருக்க ஒயரை ரைட் சைடில் வச்சு சுருகணும், ரைட் சைடில் இருக்க ஒயரை லெஃப்ட் சைடில் வச்சு சுருகணும், அவ்வளோதான். இப்படியே ஃபுல்லாக சொருகிட்டே போக வேண்டியது தான். இப்போ அடுத்து இந்த ரெட் கலர் நாட்டு, இதுலேயும் ரெண்டு ஒயர் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில், இப்போ இந்த ரெண்டு நாட்டுக்கு அப்புறம் பிஸ்கெட் நாட்டு இருக்குது. இந்த பிஸ்கெட் நாட்டுக்குள்ளே அப்படியே விட்டுக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், பிஸ்கெட் நாட்டுக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் இந்த நார்மல் நாட், இப்படியே சொருகிட்டே போக வேண்டியது தான். நான் ஃபுல்லாக கூட ஃபுல்லாக சொருகிட்டு காட்டுறேன். நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டேன். நான் இருந்த வரைக்கும் எல்லா ஒயரையுமே சொருகிட்டேன். நான் ஒயரை கட் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக எவ்வளோ நீட் இருந்ததோ அவ்வளோ நீட்டுமே நான் ஒயரை ஃபுல்லாக சொருகிட்டேன். இப்போ கூடைய வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். கூடையோட வெளிப்பக்கம் திருப்பியாச்சு. நான் இப்போ இந்த கூடைக்கு ஹேண்டில் போட்டுட்டு காட்டுறேன். நான் வந்து இந்த கூடைக்கு ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். ஆறு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். கூடையோட அடி தேயாமல் இருக்கிறதுக்கு நான் இதை மாதிரி கூடையில் குமிழ் வச்சுருக்கேன். தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.